இந்தியாவினுடைய அண்டை நாடுகளான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை உட்பட பல நாடுகளில் இந்தியர்கள் அண்மை காலமாக குறிவைத்து தாக்கப்படுவதும், அவர்கள் அந்த நாடுகளிலிருந்து விரட்டி அடிக்கப்படுவதும், அவர்களுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்படுகின்ற ஒரு போக்குகள் இந்தியாவில் வாழக்கூடிய இந்துக்களுடைய கவனத்துக்கு வராமலேயே இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்வுகளை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காகத்தான் பங்களாதேசில் கடந்த 13-14 துர்கா பூஜையொட்டி நடைபெற்ற கலவரத்தில் ஏற்பட்ட வன்கொடுமையில் 10 பேர் இறந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 22 மாவட்டங்களில் நடைபெற்ற கலவரங்களை கண்டிக்கக்கூடிய வகையிலையும் ஐநா தலையிட வேண்டும் என வலியுறுத்தியும் எனது தலைமையில் புதிய கட்சியின் முன்னெடுப்பில் 27 சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் ஏறக்குறைய 27 மேற்பட்ட இந்து அமைப்புகள் கலந்து கொண்டார்கள். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக உலகெங்கும் வாழக்கூடிய இந்துக்கள் அமைப்புகளை ஒரு அணியில் திரட்டி இந்துக்களுக்கு எந்த இடத்திலெல்லாம் பாதிப்பு வருகிறதோ அதை வந்து முன்னு சொல்ல போனால் இலங்கையில் இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்கள் முற்றாக அழிக்கப்பட்டு வேறு மாற்றப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கட்டாய மதமாக்கப்படுகிறார்கள். பாகிஸ்தானில் அதுபோன்ற பெண்கள் கடத்தப்படுகிறார்கள். பள்ளிகளுக்கே செல்ல முடியாத நிலைமை இருக்கிறது. காஷ்மீரில் வந்து பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சாதாரண கூலி வேலைக்கு கூட செல்ல முடியாத நிலைமை இருக்கிறது. இது போன்ற ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்களை சர்வதேச நாடுகளுக்கும் ஐநாவுடைய கவனத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் அந்த உலகெங்கும் வாழக்கூடிய இந்து அமைப்புகளை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகின்றேன். வரக்கூடிய நவம்பர் மாதம் இறுதியில் அது டிசம்பர் முதல் வாரத்தில் பல இந்து அமைப்புக்கூடிய தலைவர்களுடைய ஒருங்கிணைப்பு கூட்டம் கோவை அல்லது சென்னையில் நடைபெறும். எந்த தேதி யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்கள் என்பதை நான் வந்து விரைவில் அறிவிப்பேன்.